இப்போ வந்து கேட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் டிசைட் பண்ணிக்கோ உங்கள் வீட்டில் உங்கள் டாட்டர் டிசைட் பண்ணாங்க இல்லை நீங்கள் டிசைட் பண்ணுங்க. இப்போ வந்து கேட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் டிசைட் பண்ணிக்கோ உங்கள் வீட்டில் உங்கள் டாட்டர் டிசைட் பண்ணாங்க இல்லை நீங்கள் டிசைட் பண்ணுங்க. பொண்ணு தான் சொன்னான், அவள் தான் சொன்னான். அப்போ என்ன அப்படின்னு கேட்டால் எம்பிஏ படிக்கிறதுக்கு இந்த என்ட்ரன்ஸ் பண்ணால் நல்ல காலேஜ் கிடைக்கும், அதுக்கு ஒரு நல்ல இன்ஸ்டியூட் இருக்குது அப்படின்னு சொன்னான். சரி இப்போ நான் படிக்கிறத சேர்ந்துவோம் அப்படின்னு சேர்த்து விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு டாக்டர் தான் டிசைட் பண்ணால் நான் அவங்க மேம் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, பால்சு சக்ஸஸ் அகாடமி எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு, யார் ரெஃபர் பண்ணுவாங்க? என்னுடைய மருமகன் அப்படி வச்சுக்கோங்களேன், அங்கே படித்தாப்புல ஒரு 7 வருஷம் முன்னாடி அவர் மேட் எழுதி போயிருந்தாப்புல, அவங்க தான் சொன்னாங்க, சுபாவை இது தான் விடுங்க, நீங்கள் விடுறதா இருந்தால் இந்த சென்டரில் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரெல்லாம் சொல்லி அட்ரஸ் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே போய் கேட்டேன். அவங்க ஈவன் அவங்க ப்ரொஃபஸரே வந்து சொன்னாங்க, என்ன நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், என்னோடய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து சாரை பற்றி சொன்னாங்க, என்கொயரி பண்ணதில் எல்லாருமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்ததுனால நான் செய்தேன். என் மகளுக்கு தான் தெரியும், அவள் தான் நல்ல இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னான். சரி அப்போ நல்ல இன்ஸ்டியூட் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சரி தான் அப்படின்னு வச்சு. இப்போ வந்து பால்சு சக்ஸஸ் அகாடமியோட அங்கே உங்கள் டாட்டருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கிடச்சிச்சு அண்ட் எந்த அளவுக்கு மோட்டிவேஷன் கிடச்சிச்சு அதை பற்றி சொல்லுங்கள். அகாடமி அகாடமியா? ஆமாம் ஆமாம், டெஃபினட்டாக அகாடமி இல்லாமல் அவள் இவ்வளோ தரம் வந்திருக்க முடியாது. அது இல்லாமல் சாரோட சப்போர்ட் வந்து ரொம்ப, அவருக்கு உண்மை அவை மஸ்ட் அப்ரிஷியேட் எம் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. எப்படி நான் சாரை பொறுத்தவரை யார் எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்றபடி அவரால் அதை டீல் பண்ண முடியுது, அதுதான் இந்த அகாடமியுடைய சக்ஸஸ். ஃப்ராங்காக சொல்லணும்னா நாட் ஃபார் இன்டர்வியூ, சார் வந்து அஸ் அ பேரண்ட் மாதிரி எப்படி அம்மா அப்பா கேர் எடுத்துக்குவாங்களோ அந்த சேம் திங் தான், இதுக்காக சொல்லலை நிஜமாகவே சொல்கிறேன். ஸோ அப்போது கேரிங்கிறப்ப நான் வேறு எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ பேரண்டல் கேரிங் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்கிறேன். எப்படின்னா அவள் படிக்கிறது வந்து தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்கா, சிவில் இன்ஜினியரிங். நான் இது வரைக்கும் அவளை பார்த்ததில்லை, இவ்வளோ சின்சியராக படித்தது பார்த்ததில்லை. எப்போ பார்த்தாலும் எக்ஸாம் இருக்குது, ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, எம்மா என்னாச்சு இவ்வளோ படிக்கிறேன்னு கேட்டால் அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. நான் அது படிக்கிறாளா அதெல்லாம் பற்றி அவ்வளோ இது பண்ணலை, ஆனால் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. எக்ஸாமில் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணணும், ஒன்று அதுக்கு நீங்கள் வந்து ஒரு முன்னோடியாக இருந்திருக்கீங்க, அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இந்த லாஸ்ட் ஒரு 10-15 days ரொம்ப சீரியஸ், எங்கேயுமே வரல, எந்த டூர் ப்ரோக்ராம் நாங்கள் கூட்டாலும் வரல. அசிய பேரண்ட்ஸாக நான் அதை வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஃபஸ்ட்டு நானே ரொம்ப பயப்படுவேன், நான் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணாலுமே தனியாக பொம்பளை பிள்ளைங்க போகக்கூடாது. மதுரைக்கே நான் ஃபஸ்ட்டு இவ்வளோ வந்து விடும்போது நானே கொண்டு வந்து விட்டுட்டு போன காலம் உண்டு. ஆனால் இப்போ வந்து அந்த பயம் இல்லை, சார் பேசுகிறத அந்த சென்டரில் மற்றவங்க இந்த ஹரிணி அவங்கெல்லாம் பாலமீனாச்சு அவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்து எங்கனாலும் நம்ம பொண்ணு போய் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஒரு தைரியம் இருக்குது. அவளுமே ரொம்ப தெளிவாக இருக்கிறான், அவள் +2 முடித்து காலேஜ் படிக்க மெப்கோவில் தான் படித்தா, அதை விட இந்த சென்டருக்கு வந்ததுக்கப்புறம் அவன் நிறைய கற்றுக்கிட்டான் நான் உறுதியாக நம்புகிறேன்ப்பா.